ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி வெற்றி சுடர். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 20ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போகலாம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்சர் கேட்க இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கு உள்ளது? உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கு உள்ளது? முதல் வந்து அமெரிக்காவில் இருந்தது சரிங்களா, இப்போ வந்து அகமதாபாத்தில் கட்டியிருக்காங்க சரிங்களா. இது கொண்ட விளக்கம் பாருங்கள், குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் எனும் இடத்துல மொடரோவில் 63 ஏக்கர் நிலப்பரப்பில் 200 கோடி செலவில் சர்தார் பட்டேல் பெயரில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 110 பேர் விளையாட்டினை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஆடியன்ஸ் வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து 110 பேர் அங்கே வந்து உட்காந்து கண்டுகளிக்க முடியுமா? இது வந்து எப்போ செயல்படுத்தப்படும்னா, கூடிய சீக்கிரத்தில் விரைவில் இது வந்து செயல்படுத்தப்படும் இந்த ஸ்டேடியம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் தலைமை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழகத்தில் தலைமை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் கோத்தாரி. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கப்புறம் கீழே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையராக, ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையராக யார் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சொல்லிடுறேன், சுரேஷ் பட்டேலும், அதுக்கப்புறம் தகவல் ஆணையராக அனிதா பண்டோவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது கீழே உள்ள பிரிவில் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அப்பீல் கோர்ட்டில் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அமெரிக்க அப்பீல் கோர்ட்டில் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பத்மநாதன் ஸ்ரீகாந்த் சீனிவாசன். ஸோ இவர் வந்து தமிழர் சரிங்களா, தென் மாவட்டத்திலிருந்து தமிழர் ஒருவர் தான் போது வந்து இதை முதன்முறையாக ஆகும் சொல்லியிருக்காங்க சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறது வந்து. நெக்ஸ்ட்டு, சிறுநீரகப்பை செயல்பாட்டை கண்டறியும் நவீன கருவியின் பெயர் என்ன? சிறுநீரகப்பை செயல்பாட்டை கண்டறியும் நவீன கருவியின் பெயர் என்ன? ஈரோடைனமிக். இது வந்து சென்னை கீழ்ப்பாக்கத்து ஆஸ்பத்திரியில் வந்து இப்போ புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 14 லட்சம் செலவில் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த மிஷினை வந்து. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, 50 முதல் 52 உள்ள பெண்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்படின்னு ஒரு காரணத்தினால இந்த மிஷினை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கருவியை வந்து. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஜெர்மனியில் சரிங்களா, சாரி ஜெர்மனியில் நடைபெறுகிறது. இதுக்கு முன்னாடி நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, 2021 ஐரோப்பிய இந்தியா மற்றும் ஐரோப்பிய உச்சி மாநாடு பெல்ஜியத்தில் பிரின்சஸ் என்னும் இடத்தில் நடைபெறப் போகிறது என்று சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், லாரஸ் சிறந்த விளையாட்டு வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? லாரஸ் சிறந்த விளையாட்டு வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் பி அண்ட் சி, அதாவது லெவிஸ் ஹாமில்டன், லியோஸ் மெஸ்ஸி, இவங்க இருவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் யாரால் வந்து வழங்கப்படும், எந்தெந்த விருது யாருக்கு வழங்கப்படும் சொல்லிடுவோம் சரிங்களா. சிறந்த வீராங்கனை யார் பார்த்தீங்கன்னா, சிறந்த வீராங்கனை விருதுக்கான அமெரிக்காவை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சிமோன் பீல்ஸ் அவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறாங்க. இது அவங்க வந்து 3வது முறையாக விருது இந்த போது வந்து 3வது முறையாகும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறந்த அணிக்கான விருது, சிறந்த அணிக்கான விருது வந்து தென்னாப்பிரிக்க ராக்பி அணி, தென்னாப்பிரிக்கா சேர்ந்த ராக்பி அணி, இங்கிலாந்து சேர்ந்த அஜந்தா நாட்டு அணி சரிங்களா. இவங்க வந்து இங்கிலாந்து சேர்ந்த, சாரி குழப்பிட்டேன்,
சாரி கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது கீழே உள்ளவங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க அதை பார்க்க போகிறோம் சரிங்களா. அடுத்து வந்து சிறந்த வீராங்கனைக்கான விருது, அமெரிக்காவை சார்ந்த ஜிம்னாஸ்டிக் அமெரிக்கா வந்து ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை இவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து இவங்களுக்கு மூணாவது முறையாக வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த லெவிஸ் ஹாமில்டன் எந்த நாடு வந்தால், இந்த லெவிஸ் ஹாமில்டன் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் சரிங்களா, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். லியோனஸ் மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர். அதுக்கப்புறம் சிறந்த திருப்பு முனை விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா, சிறந்த திருப்பு முனை விருது வந்து ஈகன் பெர்கப், இவங்க வந்து கொலம்பியாவை சேர்ந்தவர், சைக்கிள் பந்தய வீராங்கனை. அதுக்கப்புறம் விருது வந்து மாற்றுத்திறனாளி விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னா, அக்சனா மார்க்சஸ், இவங்க வந்து அமெரிக்க பனி செருக்கு வீராங்கனை ஆவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு பார்த்திங்கன்னா, ட்ரக் நவுலிட்ஸ் கிங், இவங்களுக்கு தான், இவங்க வந்து கூடை பந்தாட்ட வீரர். அதுக்கப்புறம் விளையாட்டின் சிறந்த தருணம் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, சச்சின் டெண்டுல்கர் சரிங்களா. இந்த சிறந்த தருணம்னா 2011 வந்து இந்தியா வேர்ல்டு கப் அதில் செய்ச்சதுனால அந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சச்சினை வந்து தூக்கிட்டு கொண்ட அந்த மகிழ்ச்சியை கொண்டனால, அந்த தருணத்தினால இவங்களுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து தமிழகத்தில் இவங்க வந்து இவங்க தான் முதல் முறையாக ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்2 ஏவுகணையை எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது, ரேட்2 ஏவுகணையை எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது, ஆன்சர் பாகிஸ்தான். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து 600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் குண்டு பாய்ந்து எதிரிகளை அழிக்கும் என்று சொல்கிறார்கள் சரிங்களா. 600 மீட்டர் வரைக்கும் குண்டு, இந்த இதனோட குண்டு வந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து எதிரிகளை அழிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் பயிற்சியாளர்களுக்கான தேர்வில் வெற்றி பெற்ற கிறிஸ்டோபர் லாரன்ஸ் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர், சர்வதேச கிரிக்கெட் பயிற்சியாளர்களுக்கான தேர்வில் வெற்றி பெற்ற கிறிஸ்டோபர் லாரன்ஸ் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர், தமிழ்நாடு. இவர் வந்து நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் வந்து அமுதாபி என்ன நிலத்தில் தான் நடைபெற்றிருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் டீமில் ட்ரெய்னருக்கு கீழே வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் டீம் கோச் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த கோச்சுக்கு கீழே இவங்க தான் சரிங்களா. இந்த கிறிஸ்டோபர் சான்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டில் ஹெச்ஐவி பாதிப்பில் முதலிடத்தில் எந்த மாநிலம் உள்ளது, நாட்டில் ஹெச்ஐவி பாதிப்பில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது, ஆன்சர் மிசோரம். ஸோ நாட்டில் வந்து ஹெச்ஐவி பாதிப்பில் முதலிடத்தில் வந்து மிசோரம் என்னும் மாநிலம்தான் உள்ளது. மத்திய அமைச்சரவை எத்தனையாவது சட்ட ஆணையம் அமைக்க ஒப்புதல் அளித்தது, மத்திய அமைச்சரவை எத்தனையாவது சட்ட ஆணையம் அமைக்க ஒப்புதல் அளித்தது, 22 சரிங்களா. ஸோ இந்த 21வது இது வந்து வேலிட்டி பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் ஆகும் சரிங்களா. லா கமிஷன், ஸோ இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் கொண்ட சட்ட ஆணையமாகும் சரிங்களா. இந்த சட்ட ஆணையத்தோட வேலை, இதன் வேலை என்ன பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குதான் இதனுடைய வேலை. 21 சட்ட தலைவர் யார் பார்த்தீங்கன்னா, பிஸ் சவுகான் தான் 21வது சட்ட ஆணைய அப்போ இருந்த தலைவர் ஆகும். ஹீனார் ஹாட் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது, ஹீனார் ஹாட் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது, டெல்லியில் தான் நடைபெறுகிறது சரிங்களா.
இந்தியா எப்போது பெட்ரோல் டீசல் ஈரோ 6 தரத்திற்கு மாறுகிறது? இந்தியா எப்போது பெட்ரோல் டீசல் ஈரோ 6 தரத்திற்கு மாறுகிறது? 2020 ஏப்ரல் 1 முதல் இந்த ஈரோ 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS4 PS6 இந்த மாதிரி இருக்குல்ல, தரம் உயர்த்த போகுதுன்னு சொல்கிறாங்களே. இது வந்து ஈரோ 6 மாறிட்டாங்கன்னா இது இந்த பெட்ரோல் டீசல் தரம் வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் ஒற்றை பயன்பாட்டில் பிளாஸ்டிக் இல்லாத விமான நிலையம் எது? இந்தியாவில் முதல் ஒற்றை பயன்பாட்டில் பிளாஸ்டிக் இல்லாத விமான நிலையம் எது? இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லி, அங்கே தான் இந்தியாவின் முதல் ஒற்றை பயன்பாட்டில் பிளாஸ்டிக்கே இல்லாத விமான நிலையம் அதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அங்கே வந்து பிளாஸ்டிக்கே இல்லையா. அருணாச்சல பிரதேசம் எத்தனையாவது மாநில தினம் பிப்ரவரி 20 கொண்டாடப்படுகிறது? அருணாச்சல பிரதேசம் எத்தனையாவது மாநில தினம் பிப்ரவரி 20 கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 34வது. ஸோ இது வந்து எப்போ இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1987 பிப்ரவரி 20 தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிந்தது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போடுவோம் சரிங்களா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.